Hi friends, welcome to Sundaram Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி போண்டா. போண்டா எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடல மாவு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மாவு எடுத்துர்க்கேன். 10 பேர் மேல சாப்பிடலாம் அந்த போண்டா. இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ salt இட்லி சோடா மாவு கொத்தமல்லி கறிவேப்பிலை ஒரு 100 கிராம் அளவுல பச்சரிசி மாவு இதில் நம்ம கோதுமை மாவு வேணாலும் போட்டுக்கலாம். இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு போடலை. இதுவரை என்ன செய்கிறேன், கொத்தமல்லி கருவேப்பிலை சால்ட்டு உப்பு எல்லாம் நம்ம கலந்துக்கலாம். வெங்காயம்லாம் போட்டு உப்பு கலந்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டீக்கு போண்டாவும் கொடுத்துட்டுனா குழந்தைங்க அமைதியாயிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த மழை சீசனில் இது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துக்கலாம் மாவை. ஒன்று போல் கலந்தாதான் அங்கங்கே அந்த உப்புலாம் கரெக்டாக வரும். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். பாருங்க, கரெக்டான ஒரு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம கலந்துக்கணும். மாவு பிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போண்டா எப்படி எண்ணெயில் போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இந்த ஸ்டேஜ் இருந்தாவே போதும். வாயில் வந்து சூடேறிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பிடலாம். நல்ல கோல்டன் கலரில் ப்ரௌன் கலரில் வந்தால் எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் இப்போ பொன்னிறமாக ஆகணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சட்டன் செஞ்சிடலாம். பாருங்கள், போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சேர்ந்து வந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். சூடாக இது கூட டீ போட்டு குடிச்சோம்னா இன்னும் ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.